இப்போ நம்ம சுந்தர் பிச்சை சொன்ன ஒரு தியரியை பற்றி பார்க்கலாம். அது என்ன தியரிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் சுந்தர் பிச்சை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடலான்னு சொல்லி போறாரு. அங்கே அவர் உட்காந்துருந்த டேபிள்ல இருந்து கொஞ்ச தூரத்தில் சில லேடிஸும் உட்காந்துருக்காங்க. அந்த லேடிஸ் உட்காந்துருந்த டேபிளில் ஒரு காக்ரோச் வந்து உட்காருது. அந்த காக்ரோச்சை பார்த்ததுமே அந்த லேடிஸ்லாம் கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காக்ரோச் உடனே போய் ஒரு லேடியோடைய ஷோல்டரில் உட்காந்ததும் அவங்க இன்னுமே சத்தம் அதிகமாக போட ஆரம்பிச்சாங்க. அப்போது அந்த இடத்துக்கு வந்த ஒரு வெயிட்டர் அந்த காக்ரோச்சை எந்த ஒரு சத்தமும் போடாமல் அதை சுமூகமாக எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே எடுத்து போட்டுறாரு. இதை பார்த்த உடனே சுந்தர் பிச்சைக்கு ஒரு தியரி கிரியேட் ஆகுது மைண்டில். அது என்னன்னா, ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளுணர்வை தூண்டக்கூடிய ஒரு செயல். எடுத்த உடனே ரியாக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு அதுக்கு என்ன பதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கும் போது அது நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஒரு சூழ்நிலை கையை விட்டு போகிறது, ரிலேஷன்ஷிப்பில் முறிவு ஏற்படுறது, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது கோபம், பதட்டம், மன அழுத்தம். இது போன்ற சுச்சுவேஷனில் எடுக்கிற அவசர முடிவுகள் என்பது தான் உண்மை. இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு அழகான வழி தான் வாழ்க்கைன்னு சொல்லி சுந்தர் பிச்சை தன்னுடைய தியரியாக மாற்றிருக்காரு. இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சக்ஸஸ், ஃபெயிலியர், ஹாப்பினஸ், ஆங்கிரி, டிப்ரெஷன், பீஸ் ஆஃப் மைண்ட், கன்ஃபியூஷன், இது எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் வாழ்க்கை. நீங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்து டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற ரியாக்ஷனை தான் நீங்க பெறுவீங்க. நீங்க எடுக்கிற டெசிஷன் ஒரு கோபமான, பதட்டமான, அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஷனான ஒரு நிலைமையில நீங்க இருந்து டெசிஷன் எடுத்தீங்கன்னா அதோட ரியாக்ஷன் உங்களுக்கு நெகட்டிவ்ல தான் போய் முடியும். அதுவே நீங்கள் அமைதியான ஒரு சூழலில் நீங்கள் நல்லா திங்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா அதோட ரியாக்ஷன் உங்களுக்கு பாசிட்டிவில் தான் முடியுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்பவும் ஒரு ஸ்மூத்தான லைஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். இன்றைக்கான வீடியோ பதிவு இதோட முடிந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி.